கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே ஆசிர்வதிக்கப்பட்ட கால விலையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய சீவனை பற்றி அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறனுமா இருக்கிறாய் என்று அப்போஸ்னாகிய பவுல் தீமத்தைக்கு கொடுக்கிறதான வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த வாழ்க்கையை சொல்கிறது எதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோமா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே கத்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு வேதனைகள் உண்டு துன்பங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு ஆனாலும் கூட நாம் இந்த போராட்டம் எப்படிப்பட்டதா நல்ல போராட்டம் விசுவாசத்தின் போராட்டம் இந்த விசுவாசத்தின் வழியாய் வந்த நல்ல போராட்டத்தை நாம் போராடி நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று பவுல் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பராக இயேசுவும் கூட இந்த உலகத்திலே அநேக போராட்டங்களை அவர் சந்தித்தார் அநேக பாடுகள் அநேக விதமான நெருக்கங்கள் அவர் வாழ்க்கையில் உண்டாயிற்று சத்துருவினால் வந்த போராட்டம் உண்டு மனுஷனால் வந்த போராட்டங்கள் உண்டு எல்லாவற்றையும் சிறுவில் ஜெயம் எடுத்து இன்றைக்கு உன்னதமான சிங்காசன மத்திலே வெற்றிருக்கிறார் நாமும் கூட இந்த உலகத்திலே நல்ல போராட்டத்தை விசுவாசத்தினால் போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம் கத்திருந்த கால வழியிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்